தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட மத்திய குழுவினர் இன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்தனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள சேதங்கள் குறித்து முதலமைச்சருடன் மத்திய குழுவினர் அப்போது ஆலோசித்தனர். வடகிழக்கு பருவமழை சேத நிலவரங்கள் குறித்து மத்திய அரசிடம் விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் உள்துறை இணைச் செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் தெரிவித்தனர். முதலமைச்சர் உடனான இந்த சந்திப்பின் போது மாநில அமைச்சர்கள் கே என் நேரு, ஏவா வேலு, கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தலைமை செயலாளர் இறை அன்பு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருப்பூரில் பிஜேபி மாநில செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. பல்லடம் சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமை வகித்தார். மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை வரவேற்று பேசினார். செயற்குழு கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் சி பி ராதாகிருஷ்ணன், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஜே பி நட்டா, பிரதமரின் வேளாண் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு சுமார் 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை 108 கோடி பேருக்கும் மேல் கொரோனா தடுப்பூசி செலுத்தி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாதனை படைத்திருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ் கலாச்சாரத்திற்காகவும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் பிஜேபி துணை நிற்கும் என்றார். தமிழ் மொழியை உலக அரங்கிற்கு பிரதமர் மோடி கொண்டு சென்றுள்ளார் என்றும் தமிழ்நாட்டின் நலனுக்காக பிஜேபி உழைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பல சுதந்திர போராட்ட வீரர்களை கொண்டது தமிழ்நாடு என்றும் சுதந்திரத்திற்காக தங்களை அர்ப்பணித்த வஉசி, திருப்பூர் குமரன் போன்றவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது பெருமையாகும் என்றார். The only hope and the only way to fight out the family roots, the family party, the dynastic party is the alternate is Bharatiya Janata Party. நிகழ்ச்சியில் பேசிய மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை, பிஜேபியின் போராட்டத்தால் தமிழகத்தில் மாநில அரசின் பல்வேறு முடிவுகள் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். Under the current DMK regime, we have seen 6 months of their ruling, and almost every single population segment is unhappy with their rule, and we are left with no choice but to agitate in the Kalahamsha. And we have done major agitations across the state, whereby we have made the DMK government to reverse many of their decisions also, sir. Our fisherman wing has gone for a major agitation in இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் திருப்பூரில் பிஜேபி மாவட்ட அலுவலகத்தை ஜே பி நட்டா திறந்து வைத்தார். திருநெல்வேலி, ஈரோடு, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் பிஜேபி அலுவலகத்தையும் அங்கிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முன்னதாக இன்று காலை கோவை விமான நிலையம் வந்தடைந்த பிஜேபியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டாவிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய தகவல் ஒலிபரப்பு இணையமைச்சர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை, பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக வந்திருந்து அவரை வரவேற்றனா்.